அருகே உள்ள மின்னகர் பகுதியில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து பட்டப்பகலில் 32 பவுன் 60,000 பணம் கொள்ளை. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மோப்பநாய் உதவியுடன் கொள்ளையர்களின் நடமாட்டம் குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கோபி சிட்டி பாளையம் அருகே உள்ள மின்னகர் பகுதியைச் சேர்ந்தவர் துரைராஜ். இவர் கோபி நீதிமன்றம் அருகே தேநீர் கடை நடத்தி வருகின்றார். இந்நிலையில் நேற்று மாலை துரைராஜ் தனது மனைவி மற்றும் மகனுடன் வெளியூர் சென்றுவிட்டு இரவு 8 மணிக்கு தனது வீட்டிற்கு வந்தபோது அங்கு வீட்டின் உள்ளே பொருட்கள் சிதறி கிடந்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சியுற்று வீட்டின் பின்புறத்தில் சென்று பார்த்தபோது அங்கு பின்பக்க கதவு உடைந்த நிலையில் இருந்துள்ளது. மேலும் வீட்டின் படுக்கறையில் இருந்த அலமாரி உடைக்கப்பட்டு அங்கு வைத்திருந்த 32 பவுன் நகை மற்றும் 60,000 பணம் திருடப்பட்டதை அறிந்தார். உடனடியாக இதுகுறித்து கோபி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்த பின் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு உடைக்கப்பட்ட நிலையில் இருந்த பீரோ மற்றும் கதவுகளை பார்வையிட்ட பின் தடவியல் நிபுணர்கள் மற்றும் போலீஸ் மோப்பநாய் வரவழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோபியில் பட்டப்பகலில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. சரி சார், நம்ம அதை இப்போ மேல் வீடு